கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 15. அந்நாட்களிலே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். லூக்கா 6:12. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறந்த பக்தி வைராகியம் உள்ளவரும் அடிக்கடி ஜபத்தில் தரித்திருந்து சர்வ வல்லவரை நாடி தேடி ஒவ்வொரு காரியத்திற்கும் அவருடைய பரம ஆலோசனையை கேட்காமல் இருந்ததில்லை. மகாபெரிய மீட்பரும் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாகிய கிறிஸ்துவும் கூட பிதாவிடம் ஜெபிக்க வேண்டியதாயிருந்தது. பிதாவின் தொடர்பும் ஐக்கியமும் வேண்டியதாயிருந்தது. நாம் கேட்கின்ற ஜபத்திற்காக சர்வ வல்லவர் தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ளுவாரா என்று சிலர் கேட்கலாம். நிச்சயமாக அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். மெய்யாகவே நாம் இவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று, அதாவது அவரது சித்தத்திற்கு ஏற்ப உட்பட்டு நாம் கேட்க வேதாகமத்தில் எச்சரிக்கப்படுகின்றோம். அவர் சித்தத்திற்கு மாறாக நாம் கேட்போமேயானால் அவை கொடுக்கப்பட மாட்டாது என்று எச்சரிக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் தேவ வார்த்தையை கருத்தாய் படிப்பது அவசியமாகிறது. அந்த தேவ வார்த்தையை படிப்பதன் மூலமும் தியானிப்பதன் மூலமும் நாம் தெளிவடைகிறோம். தெய்வீக திட்டத்தை குறித்து தெளிவடைந்த நாம் அதுக்கு ஏற்ப ஜெபிக்கவும் நாம் கேட்கவும் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படவும் அதன் மூலம் நாம் சத்தியத்தில் இன்னும் பலப்படவும் கூடும். தேவ சித்தப்படி தெய்வ கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் நமது ஜபம் தேவ சித்தத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று தியானிப்போமாக என்பதே. ஆமேன்.